சிவா, என்ன சிவா, நீ இங்க இருக்க? என்னாச்சுக்கா? உங்க அக்கா கங்கா தூக்க மாட்டிடுச்சுப்பா. என்னக்கா சொல்ற? எங்க அவங்க? ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. எந்த ஹாஸ்பிடல்? கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா தான் இருக்கும். சீக்கிரம் போப்பா. இன்னைக்கு எப்படியாவது யாரையாவது ஆட்டையை போட்டானே. மல மாப்பிள்ள வர மாதிரி இருக்கு. மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆத்திரத்தில் அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க மாப்பிள. அந்த 2 லட்சம் ரூபா பணத்தை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா தேவையில்லாம சே அறிவு கட்டு போய் அவ கழுத்துல இருக்கிற தாலி மேல வேற கையை வச்சிட்டேன். வேணும்னா உங்க அக்கா கிட்ட சாரின்னு மன்னிப்பு கேட்டுறேன் மாப்பிள. மாப்பிள, மன்னிப்பு கேட்கறதுனால இந்த காசு கணேசம் கடுகளவும் குறைஞ்சிட மாட்டான். நீ பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு? எங்க அக்கா தூக்கல தூக்கிட்டா. அறியாது மாப்பிள, பணத்துக்காக உன்னை அவ கூட சேர்த்து வச்சு கொடுத்து மாப்பிள. ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? வசந்தி அண்ணா, எங்கம்மா இருக்க? அக்காவை எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்க? இந்த பெரிய துணிக்கடை பக்கத்துல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிடல்ல. அங்க தான் சேர்த்திருக்கோம். அங்கயா? ஆமா அண்ணா. அது பெரிய ஹாஸ்பிடல் ஆச்சம்மா. நல்லவேளம்மா, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போயிருப்பீங்க நினைச்சு நான் அங்க போலாம் நினைச்சேன். கொஞ்சம் என்னப்பா சொல்ற? நீ அனுப்பின ஆம்புலன்ஸ்ல தானே நாங்க இங்க வந்தோம். போயிட்டாங்க. பணத்தை கட்டியாச்சா? யாருமா கட்டினா? நாங்க கட்டலப்பா. நாங்க யாரும் பணம் கட்டல. இங்க வேற யாராவது கங்கா இருக்காங்களான்னு பாருங்க மேடம். ஏன் சார், இங்க கங்கா கணேஷங்கிறது உங்க சிஸ்டர் தானே? ஆமா மேடம். நம்பர் 48 கைலாச தெரு தானே உங்க அட்ரஸ்? தூக்கு மாட்டிக்கிட்ட கேஸ் தானே? ஆமா. அப்படின்னா கரெக்ட் தான் சார். சிவான்ற ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க. நான் தான் மேடம் சிவா. என்ன சார் இது, நீங்களே பணத்தை கட்டிட்டு காமெடி பண்றீங்க? மேடம், ஏற்கனவே நாங்க குழம்பி போயிருக்கோம். இதுல எங்க இருந்து மேடம் காமெடி பண்றது? சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, வந்து பில்ல வாங்கிக்கோங்க.
என்னமா அது? தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. என் பேர்ல யார் பணம் கட்டியிருப்பா? என்னடி பண்ற மேடம்? அது வந்து நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவுன்னு. அதனால தான் நீ இப்படி அத்துமீறியா? இல்ல மேடம், புது ஐடியா. இடியட். என்ன தைரியம் இருந்தா நீ என் சீட்ல உட்காருவ? நான் லண்டன்ல படிச்சவ, 4 வருஷம் யுஎஸ்ல வேலை பார்த்தவ, என் தகுதி தராதரம் தெரியாம என் சீட்ல உட்காருவியா? நீ என் அசிஸ்டன்ட். நான் டீ வாங்க சொன்னா நீ டீ வாங்கணும், நான் டிஃபன் வாங்க சொன்னா நீ டிஃபன் வாங்கணும். அதை தாண்டி ஏதாவது பண்ண தொலைச்சிடுவேன். தொலைச்சு. மோனல், என்னாச்சு? வாங்க சார் பாருங்க, என் அசிஸ்டண்டா சேர்த்து விட்டீங்கல்ல, என்னவே ஓவர்டேக் பண்ண பாக்குறா. மும்பையில எத்தனை கம்பெனி உருவாக்கி இருப்பேன், எல்லாரும் அங்க என்ன மகாலட்சுமின்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா சார். என்ன அமுதா, என்னாச்சு? இல்ல சார், புது ஐடியாஸ்க்காக. அப்புறம் என்ன சார், இதோ புது ஐடியாலாம் வச்சிருக்காங்க, அவங்கள வச்சு நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன் சார். இருங்க மோனல், அவசரப்படாதீங்க. நான் அவசரப்படல சார், இதோ இவங்க தான் அவசரப்படுறாங்க, வந்த உடனே என் சீட்ல உட்கார ஆசைப்படுறாங்க. பெரிய புத்திசாலியை வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு தேவையில்லாம எதுக்கு என்ன மும்பைல இருந்து வர சொன்னீங்க? நான் கிளம்புறேன் சார், இவங்கள வச்சு நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுக்கோங்க. இருங்க மோனல், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அமுதா, முதல்ல மோனல்ட்ட மன்னிப்பு கேளு. இங்க பாரு, எனக்கு அவங்க தான் முக்கியம், நீ முக்கியம் இல்ல. உன்னால இங்க எதுவும் நடக்க போறதில்ல, அவங்களால தான் எனக்கு காரியம் முடியணும். மன்னிப்பு கேளுன்றல. I'm sorry madam. இதுக்கு அப்புறம் அவங்க மனசு கோணாம நடந்துக்க. சாரி மோனல், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கங்க. ஓகே தல்லு. ஏய் இங்க வா, ஷோல்டர் எல்லாம் ரொம்ப வலிக்குது, அமைக்கி விடு. உன்னைய தான் சொன்னேன், அமைக்கி விடு. மாப்பிள, உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலும் என் மேலே இவ்வளோ அன்பும் அக்கறையும் வச்சுருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அட, நீங்கள் வேறு மாமா, நீங்கள் இந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்கன்னு தெரியாமல் உங்களை அடிச்சுட்டு நான் வருத்தப்பட்டுருக்கேன். மாமா, அக்காவுக்கு ஒன்றாங்களே மாமா, பொழைச்சிட்டாங்க. பொழைச்சிட்டாளா? ரொம்ப நிம்மதி மாப்பிள, பொழைச்சது அவன் மட்டும் இல்லை, நானும் தான். நான் உங்களை அடித்து அவமானப்படுத்துறது கூட பொருட்படுத்தாமல் சரியான நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டினீங்க பார்த்தீங்களா, ரொம்ப நன்றி மாமா. என்னது, நான் பணம் கட்டினானா? என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? உண்மையை சொல்லட்டுமா, நம்ம கங்கா எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கும் பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் எங்கே வந்தால் நீ அடிப்பியோன்னு தான் மாப்பிள்ள, நான் அந்த சைடு கூட வரல. அப்போது ஆட்டோவில் போன அக்காவை ஆம்புலன்ஸில் மாற்றி விட்டது? சரிதான் போச்சுப்போ, ஆட்டோவில் ஏறவே எங்கிட்ட காசு இல்லை, இதில் நான் எங்கே மாப்பிள்ள ஆம்புலன்ஸில் ரெடி பண்ணுறது? என்னமாம்மா, எல்லாமே ஒரு மாய மந்திரமாக இருக்கு. மாப்பிள்ள, சும்மா இந்த காமெடியெல்லாம் பண்ணக்கூடாது. நாளைக்கு நான் ஆரம்பிக்க போகிற வியாபாரத்துக்காக 2 லட்சம் ரூபா கொடுத்த நீங்கள், உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க உங்கள் அக்காவை காப்பாற்ற நீங்கள் பணம் கொடுத்துருக்க மாட்டீங்க? என்னமாம்மா சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு பணம் தந்தேனா? அட ஆமாம் மாப்பிள்ள, இப்போ தான் மாப்பிள்ள ஒருத்தன் வர வழியில் காரில் வந்தான், டிப்டாப்பாக இருந்தான், இறங்கினான். நீங்கள் தானே சிவாவோட மாமான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னேன். பிடிங்க பணத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டான் மாப்பிள்ள. பாருங்கள், 2 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு காரில் ஏறி போயிட்டான். இந்த பாருங்க. இல்லை மாமா, நான் இந்த பணத்தை தரவே இல்லையே,
நீ தரலையா? அப்படின்னா வேற யாரும் மாப்பிள்ள தந்துருப்பா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஹாஸ்பிட்டலில் கூட யாரோ என் பேரில் அக்காவுக்காக பணம் கட்டியிருக்காங்க. என்னை சுற்றி என்னென்ன நடக்குது மாமா, ஆனால் என்னன்னு தான் புரியல. மாப்பிள்ள, இது ஒன்றும் கள்ள நோட்டாக இருக்காதுல்ல? எதுக்காக கேட்குறேன்னா, யாரோ உன்னை சுத்தல விடுறதுக்காக என்ன யூஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன். மாமா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு, நான் கிளம்புறேன். என்னண்ணே, உங்கள் மாமாச்சாங்குள்ள பெரிய மர்ம கதையாக நடக்கிறா போல இருக்கு. அதான்டா மலை, எனக்கு தெரியல. ஓ மலை, நான் அடிக்கடி காசு கேட்டக்கூடாதுன்றதுக்காக மாப்பிள்ள புதுசாக ஏதோ திட்டம் போடுறான்னு தோணுது. என்னடா அப்படி பார்க்குற? நீயே பக்காவை யோசிக்கிறாள். டேய், உழைச்சி முன்னுக்கு வருவேன் சாதாரண மனுஷன், உழைக்காமையே என்ன மாதிரி முன்னுக்கு வருவேன் சரித்திர புருஷன். சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என் பொண்டாட்டி பார்த்துட்டு வரேன். சரி, நீ இங்கே வாடா. நாங்க ரெண்டு பேரும் தினமும் இங்கேயே உட்காந்து இவளை பாத்துக்கிறோம். நீ ஊரை சுத்திட்டு நல்லா ஆடி அசைஞ்சு வா. என் மகளை இந்த மாதிரி அல்பாயுசுல தூக்கி போடுறதுக்கு தான் உனக்கு கட்டி கொடுத்தனா? கொஞ்சம் ஏமாந்துருந்தாலும் என் மகளை பறி கொடுத்திருப்பேன். சொந்தத்துல கட்டி கொடுக்காதன்னு உனக்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா? நீதான் சொந்த தம்பி, உள்ளங்கையில வச்சு தாங்க வரேன்னு சொன்னேன். இப்ப இவரு அக்காவை உத்தரத்துல தொங்க விட்டுட்டாரு. அக்கா, தப்பு என் மேலதான். இதை என்கிட்ட சொல்லாத. உனக்காக சாக்கு துணிஞ்சால அவ மனசு ஆறுதல் அடையிற மாதிரி நாலு வார்த்தை பேசு. சிவா எங்கடி? அண்ணன் வெளியதமா இருக்க. சரி வா. கங்கா, என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? நான் தாலி அறுத்துருவேன் சொன்னதுக்கு நீ தூக்கு மாட்டி பார்த்த போயா லூசு? நீ தாலி அறுத்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நான் தூக்க போட்டுக்கலையா? போட்டுக்கிற மாதிரி நடிச்சேன். ஏ, ஏன் நடிச்ச? உன் கைக்கு பணம் வந்துச்சா? வந்துச்சு. அது வரணுங்கிறதுக்காக தான் ஆள் வர நேரமா பார்த்து கழுத்துல கைத்த மாட்டிக்கிட்டேன். இவ்ளோ பெரிய ஆஸ்பத்திரில சேர்த்திருக்காங்க பாத்தியா? பைத்தியக்காரி, பைத்தியக்காரி, நீ இப்படி சொல்றடி. உன் தம்பி என்ன தெரியுமா சொல்றான்? யாரோ ஆம்புலன்ஸ் அமிச்சாங்களாம், யாரோ எனக்கு பணம் கொடுத்தாங்களாம். அதெல்லாம் சும்மா கதையா? பதுக்கி வச்சிருந்த பணத்தை இப்பதான் வெளியில எடுக்கறாங்க. ஓஹோ, இது நிஜமா உங்க பணம் தாயா? இல்ல மாதி, ஏன் பணம் இல்ல? மாமாக்கு பணம் கொடுத்தது கூட நான் இல்ல. என்னப்பா இது ஒரே புதிரா இருக்கு? இந்த காலத்துல வாயை திறந்து கேட்டா கூட, ஏன் கால்ல விழுந்து கதறினா கூட யாரும் 10 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய தொகையை யார் கொடுத்திருப்பா? அது உங்க பணம் தாமா. பணம் கொடுத்தது நீங்களா? உங்களுக்கு உதவுனது மொத்தமும் உங்க சொந்த பணம் தான். என்ன, பின்னால வர வேண்டிய பணம் அவசரத்தையும் அவசியத்தையும் கருதி முன்னாடியே வந்துருச்சு. பணம் கட்டினது நீங்களா? அப்ப எங்க மாமாக்கு பணம் தந்தது? அதுவும் நான் தான். எதுக்காக இந்த உதவி? அதுவும் வெளிப்படையா இல்லாம? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. சிவா, உங்க உதவி எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் நானா உதவி பண்ண வந்திருக்கேன். ஐ எம் ரஞ்சினி, ரஞ்சினி கம்ப்யூட்டர்ஸ் ஓனரோட மக, ஒரே மக. இப்ப அந்த கம்பெனிக்கு நான் தான் ஓனர், எங்க அப்பா இல்ல. கம்பெனி தரத்தை உயர்த்தி காமிக்கணும்னு நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். அப்ப மித்ரா உங்களை பத்தியும்
நீங்க நேர்மையா வெளியே போனத பத்தியும் என்கிட்ட சொன்னா. எனக்கு நீங்க திரும்ப வரணும்னு தோணுச்சு. அது சம்பந்தமா உங்களை பார்த்து பேசுறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தேன். வந்த இடத்துல உங்க அக்காவுக்கு இந்த மாதிரி ஆபத்தான நிலைமைன்னு கேள்விப்பட்டேன். அவங்க ஆட்டோல போனா டிராபிக்ல போக முடியாதுதான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி உங்க பேரை சொல்லி வர வச்சேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொன்னதும் நான் தான், பணம் கட்டினதும் நான் தான். உங்க அக்கா வீட்டுக்காரருக்கு பணம் தேவைப்பட்டுச்சாமே, அதனாலதான் இந்த பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கும் நான் தான் பணம் கொடுத்தேன். உங்களை பார்த்து என் கம்பெனியில இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க சுதந்திரமா ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன, உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தை பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. சிவா, நான் இப்ப கேக்குறேன், நீங்க என் கம்பெனிக்கு வரணும். உங்க உழைப்பு எனக்கு தேவை, அதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்றேனே தவிர, உங்களோட நெருக்கடி நேரத்துல உதவிட்டேங்கிற ஆணவத்துல உங்களை நான் கூப்பிடல. நீங்க உங்க பதில உடனே சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, பொறுமையா சொல்லலாம், நான் காத்துட்டு இருப்பேன். ஒரு நிமிஷம்மா, அவ வேலைக்கு வருவாம்மா. நீ பண்ண உதவியால என் பொண்ணோட உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கு, அதுக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கணும். என்னப்பா சொல்ற? நான் இன்னைக்கு உங்க பேச்ச மீறி இருக்கேன். நான் எப்ப மேடம் ஜாயின் பண்ணா? சீக்கிரமே வரட்டுமா? ஓகே மேடம், வரேமா. சரி. சிவா நம்ம கிட்ட வந்த நல்ல விஷயத்த அந்த ராவ் கிட்ட சொல்லி பிரஷர் ஏத்தணுமே. ராவ், ராவோட ராவா இந்த பிசினஸ் விட்டே ஓடும். சார் போன். யாருன்னு கேளுமா. ஹலோ, மிஸ்டர் ராவ் இருக்காரா? நீங்கள்?